பிராணன் அப்படின்னாவே உயிர் சக்தின்னு சொல்கிறீங்களே, நெகட்டிவ் பிராணா பாசிட்டிவ் பிராணான்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் நமக்கு வேணும், கார்பன் டை ஆக்சைடு நம்மகிட்டருந்து வெளியே போகுது. ஸோ நமக்கு ஆக்சிஜன் பாசிட்டிவ் பிராணன், கார்பன் டை ஆக்சைடு நெகட்டிவ் பிராணன். மரத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் பாசிட்டிவ் பிராணன், அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. மரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பாசிட்டிவ் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வெளியே அனுப்புகிற கழிவு வந்து ஆக்சிஜன், அதுக்கு நெகட்டிவ். ஸோ எல்லாத்துடைய உடம்புலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும், ஜீரோ ஆகக்கூடாது. கார்பன் டை ஆக்சைடுக்கும் சில வேலை இருக்குது, புரிஞ்சுக்கங்க. பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் உள்ள வேலை இருக்குது, எவ்வளோ இருக்கணுங்கிறதா முக்கியம், எது எவ்வளோ இருக்கணுங்கிறதா முக்கியம். அது கொஞ்சம் கம்மி அதிகமாகும் பொழுது வியாதியாக மாறிடும். ஈத்தேன் மீத்தேன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது உடம்புல அதிகமான வியாதி, கம்மியானாலும் வியாதி. சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா, அதில் ஈத்தேன் மீத்தேன் இருக்குது. ஆக்சுவலாக உடம்பை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, பட் வேணும். உடம்புல ஜீரோ ஆயிடுச்சுன்னா வியாதி, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போனால் வியாதிங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எனர்ஜி அப்படி வச்சுக்கலாம், சக்தி. நம்ம உடம்புக்கு சக்தி வேணும்னா அதுக்கு ஆக்சிஜன் இவ்வளோ வேணும், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே நிறைய வேணும், எல்லாமே வேணும். எது எவ்வளோ வேணுமோ அது உடம்பு பார்த்து எடுத்துக்கும், நாம் ஒன்றும் பெருசாக ஒரு முடிவு பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பூண்டு வெங்காயம் உடம்புக்கு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிடும்போது பிடிக்காது, உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சுன்னா காத்தோட்டில இடத்துல இருக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். உடம்பு சொல்லும், அது முதல்ல சொல்லிடும், ஒத்து வரல. பாருங்கள், மோடி மோடி சொல்கிறேன், பிடிச்சிருக்கு பிடிக்கல, வேணும் வேண்டாங்கிறதையே உலகமே அடக்கும், அது டிசைட் பண்ணிக்கு. ஆக்சிஜன் என்பது பிராணவாயு, பிராணன் இல்லை, பிராணம் உற்பத்தி பண்ணுற எரிபொருள் அவ்வளோதான். பிராணங்கிறது வேறு, எனர்ஜி, அது ஒரு சக்தி.